பிக் பாஸ்ல கடைசியான ரிலீஸ் ஆன ப்ரோமோவில் நம்ம ஜிபி முத்து அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளியே போகிறாரு. ஸோ அவர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பையனை பார்க்கணும் அப்படின்ற ஒரே ரீசனை மட்டும்தான் லாஸ்ட் 1 வீக்காக வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம கமல் சார் வந்தவுடனே கேட்குறாங்க, நீங்கள் லாஸ்ட் 1 வீக்காகவே பயங்கர டிப்ரெஷன்லேயே இருக்கீங்க, வெளியே போகணும் போகணும் வீட்டுக்கு போகணுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களும் உள்ள இருக்கிறவங்களும் உங்களுக்கு பிள்ளைங்க இது மாதிரி தான், வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு பிள்ளைங்கிற மாதிரி தான், அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. நம்ம ஜிபி முத்து அழுந்துட்டே வந்து, இல்லை என்ன பண்ணாலுமே என் பையன் வந்து என்னால் பார்க்காம இருக்க முடியல, ஸோ அதனால் நான் வந்து வெளியே போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறமா நம்ம கமல் சாரும் வந்து, இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, ஸோ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கமல் சார் சொல்கிறப்ப, நம்ம ஜிபி முத்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லிவிட்டு வெளியே போகிறாரு. ஸோ ஏன் அப்படின்னா அவருடைய சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து அவர் வெளியே வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஜிபி முத்து வந்து பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு இன்றைக்கி வந்து போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு கொடுத்த அந்த அக்ரிமெண்ட் டேட்டு இந்த 10 டேஸ் இந்த 2 வீக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்ததே 10 நாள் தான், ஸோ அதை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது உண்மையான ரீசன் அப்படின்றது தெரியலை, பட் ஆனால் ஜிபி முத்து அவர்கள் உள்ளே இருந்திருந்தால் கண்டிப்பாக இவர் தான் டைட்டில் வின்னர் அடிச்சிருந்திருப்பார். ஏன் அப்படின்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப அதிகமாகவே லீடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே இருந்தார். ஸோ இப்போ இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறனால அந்த டெலிவிஷனுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் டைட்டில் வின்னர் ஆவாங்க. ஆக மொத்தத்தில் ஜிபி முத்து வெளியே போயிட்டார்.